இந்த ஊரிலே இங்கே பேசும் தெய்வமாக குடிகொண்டிருக்கிறேன் நானே. என் பேயாண்டி மாயாண்டி என் குணம் முடுங்கி என் சுடுகாடு சென்றவன் சுட்ட பிணத்தை எல்லாம் நின்றவன் இந்த சுடலை. ஆமா, இந்த சுடலை எப்படி தோன்றுகிறார் தெரியுமா? எப்படி தோன்றுகிறான்? ஆதி வெள்ளி கையிலே கேட்ட
ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்கிறார். என்ன பார்வதி, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக உடையவனிடத்தில் நீ இந்த கேள்வியை கேட்கலாமா? கேட்கலாமா? யாருக்கு சந்தேகம் வந்தாலும் வரலாம். கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஆமா கூடாது. மனைவி மேலே கணவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. என்று அந்த கரைக்கண்ணன் ஆகிய பார்வதியே, அந்த பார்வதி ஆனவன் இடத்திலே கரைக்கண்ணன் சொல்கிறார், மரியம்மா பார்வதி நேரத்தில் இரண்டு சித்தரும்பு வாயிலே எந்த உயிருக்கு என்ன இறை வேண்டுமோ அந்தந்த உயிருக்கு அந்த இறையை ஆண்டவர் அளந்தபடி அந்த இரண்டு சித்தரும்பு வாயிலே இரண்டு நிறைய இருக்குகிறது. நேரத்திலே அறிந்தால் பார்வதியாரால் ஆண்டவன் என்று அறியாமல் செய்த அறியாமல் தெரியாமல் செய்து விட்டோம் தவறுகள். ஆமா ஆண்டவன் இடத்திலே வாழ்வதை சொல்கிறேன். என்ன சொல்லுகிறேன்? என்ன சொல்லுகிறேன் ஆண்டவனே? இந்த படி அந்த திருக்கரத்தினால் இந்த நேரத்திலே வெள்ளிக்கிழமை மூஞ்சி கருக்கலில் எனக்கு இந்த கையினால் ஒரு குழந்தை வர வேண்டும் என்று வரத்தை கேட்டாள். வரத்தை கேட்டாள். என்ன வரம் கேட்டாள் தெரியுமா? என்ன வரம்? கையில் வைத்து விளையாட கண்மணி வர வேண்டும். சரிதான். மடியில் வைத்து விளையாட மணி குழந்தை வேண்டும். எனக்கு தொட்டிலிட்டு ராராட்ட என் துணைக்கு துணையாக என் சொல்ல கேட்கக்கூடிய பிள்ளை வேணும். ஆமா தாய் தந்தை சொல்ல கேட்கக்கூடிய தாய் தந்தை சொல்லை தட்டாத பிள்ளை வேண்டும். சரிதான். எட்டி அடிக்க பிள்ளையா இருக்க கூடாது. என் சொல்வார்த்தை கேளாம ஓடக்கூடிய பிள்ளையா இருக்க கூடாது. ஆமா தாய் தந்தை சொல்லை கேட்க நடக்கக்கூடிய குழந்தை வேண்டும். எனக்கு மடியில் வந்து விளையாடு கண்மணி வர வேண்டும் என்று கணக்கெண்டே பார்வதி கேக்கு. அந்த நேரத்தில் இறைவன் சொல்ல, பார்வதி என்ன ஒரு பிள்ளை தானே வேணும்? ஆமா ஆமா. பிள்ளை வர வேண்டும் என்றால் கவலைப்படாத, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கங்கையிலே சென்று தீர்த்தம் ஆடி
ஈர துயிலோடு ஆடுபிள்ளை கையிலே தோரண கம்பத்திலே முரசி முழங்கிய மண்டபம் இருக்கிறது அல்லவா. அந்த முரசி முழங்கிய மண்டபத்தில் 1000 மணி விளக்கு எரிகிறது பார்வதி. அதே 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அல்லவா. அந்த மணிவிளக்கு அடிவாரத்திலே ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய உனக்கு ஏந்துவதற்கு குழந்தை கிடைக்கும் என்று இறையவன் சொல்லு. அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி அம்பை கங்கையிலே தீர்த்தமாடி நேரத்தில் அந்த மூன்று குழந்தை மூன்று முண்டமாக இருக்கிறது. நல்ல கரும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை மண்டங்களை ஒரு முண்டத்தை ஒரு பெண்ணாகவும்
சரி, இரண்டு முண்டங்களை இரண்டு ஆளாக பிரம்மன் உருப்பிடிக்க, கால் வகுந்து கை வகுந்து மூக்கு முகங்கள் எல்லாம் வகுந்து எது எங்க வைக்கணுமோ அதை கரெக்டா வைத்தேன். சரிதான், அந்த மூன்று முண்டங்களை ஒரு முண்டத்தை பெண்ணாகவும் இரண்டு முண்டங்களை இரண்டு ஆளாக உருப்பிடித்தார் பிரம்மன். சரி, அதற்கு உயிர் கொடுத்தார் உடையவன். உடையவனை தவிர யாரும் உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. அதனால் அந்த உயிர் கொடுத்த நேரத்தில் உடையவனுடைய அருளினால் மூன்று குழந்தைகளும் கூவா கூவா வேண்டி அழுகுதையா. பூமியிலே விட்டு வளர்த்தால் பொற்பாதம் ஓகும் என்று இந்த சத்தியாகிய பார்வதி யாரும் இந்த மணிவிளக்கிலே பிறந்த மூன்று குழந்தைகளுக்கு ஆண்டவனே, என்ன எனக்கு அதிசயமா பிறந்த குழந்தை அல்லவா? ஆமா, எல்லாரும் கருவாக ஜனிப்பாங்க, ஆனாலும் சுடர் ஒளிவிலே இந்த மூன்று குழந்தைகளை எனக்கு பிள்ளையாக தந்தீர்களே, இந்த குழந்தைகளுக்கு திருநாமம் சூட்ட வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் பார்வதி கேட்க, சரி அந்த வார்த்தையை காதில் கேட்டு காதில் கேட்டு Yeah.
பெண்ணாக பிறந்தாள் அல்லவா. இந்த பேச்சுக்கு பிடித்தும் பிச்சு போ. சரி, என்ன பேச்சு? இந்த பேச்சு இவ சாதாரண பேச்சியா? இல்ல இல்ல இல்ல, இந்த மாயமாக பிறந்த மாய பேச்சுக்கு பிச்சு பூவை கிடத்துகிறார். ஆமா, இந்த மாயாண்டிக்கு பிடித்த மல்லிகை பூ. இந்த முண்டனுக்கா பாருங்க. எந்த முண்டை? எந்த முண்டை? இந்த முண்டை போல உருண்டாமல்லையா? சத்ராஜி முண்டை. இந்த முண்டனுக்கு பிடித்த முல்லை பூ. ஆமா, இந்த பேச்சியை பிச்சு பூவில கிடத்துகிறேன். இந்த மாயாண்டியை மல்லிகை பூவிலே கிடத்துகிறேன். இந்த முண்டனை முல்லை பூவிலே கிடைத்து ரா ஒரு வளர்த்தி மகள் ஒரு வண்ணமாக வளர்க்க வேண்டும் என்று பார்வதியானவர்கள் வளர்த்து வருகின்ற நேரத்தில் நல்ல வெள்ளி கிழமையில் சொல்லுகிறேன். எப்பா என் மகனே சுடலே மையான போக வேண்டும், மாயாண்டி சுடலே சுடுகாடு போக வேண்டும், சுடுகாடு போக வேண்டும், குடம் முடுங்கி திங்கவே என்றால் எப்படி? ஒருவர் பேசுவது ஒருவருக்கு தெரியாது. இந்த மாய பேச்சு மாயாண்டி சுடலை மூன்று குழந்தைகளும் இந்த முண்டன் மூன்று பேர்களும் மாணிக்க தொட்டிலே தெய்வ ரகசியங்கள் பேசி பேசி இந்த மாய பேச்சு மாயாண்டி சுடலை முண்டன் மூன்று பேர்களும் பிள்ளை போல இருந்த ஒரு மாணிக்க தொட்டிலை விட்டு துள்ளிச்சாடி கீழே விழுந்து எப்படிப்பட்ட வடிவத்தில் வருகிறாள் மாய பேச்சு? ஆடிடுவா
முழிக்கா குடிச்சவா? யாரு? முழிக்க முழிய பாரு பேச்சு. ஆமா சரியா, சட்டி ரத்தம் குடிப்பாய், தலை விரித்து ஆடிடுவாய், கொள்ளி கொண்டு தலையை சொறிவாள். எரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி கொள்ளி கட்ட அதை கொண்டு அப்படியே தலையை சொறிவா. மஞ்சளைய பூசுவாள், கருவளையல் பூவளைய கலகலகலன்னு கிழக்குதா. இந்த கிழக்கு இருக்கா மாதிரி கிழக்கு இப்படி கிழக்குதா. இந்த கருவளையல் பூவளையல் கண்ணாடி வளையல இந்த வாய பேச்சு யாரவள் அஞ்சு சடை கொஞ்சம் வர அழகு சடை மாறு விலங்கு தேவி ஆங்காரை செல்லியம்மா எனக்கு மணிமகணம் தட்ட வேண்டும். தெய்வ கனியான் வந்து மணிமகணம் தட்ட வேண்டும். எப்படி தட்ட வேண்டும்? சுதியோடு மதியோடு தாளத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு அடிக்கணும் மணிமகணம். ஆத்திர போதும் அடிக்கப்படாது, நல்ல காது கேட்கும்படியா அடிக்கணும். மணிமகணம் வந்து தெய்வ கனியான் தட்டி கைவெட்டு ரத்தமும் பழமும் ரணபூசை தந்தால் இந்த கையில விட்டு போவேன் என்று இந்த சுடலை சொல்லு. அப்படியே நல்லது என்று தெய்வ கனியானை வரவழைத்து இந்த மாயாண்டி சுடலைக்கு ரத்தமும் பலமுறை பூசை கொடுக்கிறார். வேண்டிய வரங்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டு மாயாண்டி சுடலை எப்படி வருகிறார்? கையிலே விட்டு அவனி புரோகராஜ்யத்தில் தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தான் இத்தமாடி வருகிறார். இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவன் எங்கு வருகிறார்? அந்த பகவதி ஆழ்வாதனுக்கு வருகிறார். நல்ல கொண்டாரு கரையதிலே பகவதி ஆழ்வாதனிலே
ஆண்டவனத்தை பெற்றவன். ஆண்டவனாகிய சிவபெருமான கையிலே மாவீரத்தை கலந்த மாலிக்கு கைவைக்கு உதவாது என்று என்னை அவனை பூராக அனுப்பி வைத்தார் என்று பகவதி இடத்திலே சொல்லுகிறார். இந்த சுடலை அந்த நேரத்திலே அப்பா ஏ சுடல அந்த பார்வதிக்கு மகனான பகவதிக்கு மகன்தான். என் இடத்திலே ஏழு கிடாரம் திரவியம் இருக்குகிறது. இந்த ஏழு கிடாரம் திரவியத்தை காத்து வந்தால் உனக்கு 21 நிலையம் தருகிறேன் என்று 21 நிலையத்தை கொடுத்தேன். இந்த 21 நிலையத்தை வாங்கிக் கொண்டு காவலன் கட்டுமாக காத்து வருகிற காலத்தில் ஈழம் என்று சொல்லுகிற தேசமாகிய மலையாள தேசத்திலே நந்தமுனலூரிலே 1000 முறையருக்கும் அதிகாரியாக விளங்குகின்றவன் காளி. என்ன காளி? பேக்காளி பெருமுறையன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மாந்திரத்தில் பெரியவன் தான் பெருமுறையன். வழக்கு வீட்டை பாட உண்டு சென்றான். அந்த களவாடி சென்ற காளி பெரும்புலையின் வம்புதத்தை கருவறுக்க வேண்டும் என இந்த சுடலை என் மாயாண்டிய சுடலை மணிவிளக்கிலே பிறந்தவன் என் கருத்த பாண்டிய சுடலை ஆண்டவன் எண்ணுகிறான். இந்த அம்மையாகிய பகவதியிடத்திலே வேண்டிய வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டு அந்த மலையாள தேசத்திலே காளி புலனின் வம்புதத்தை கருவறுக்க வேண்டும். கொள்ளையிட்டவன் வம்புதத்தை குடியறுக்க வேண்டும். கண்ணங்களவு சென்றவனை கருவறுக்க வேண்டும் என்று அந்த பகவதி ஆழ்வாசல் இவர்கள் பகவதியாய் வாசலிலே ஒரு பாம்பு பிராரணை போல முதலாவதாக வடிவத்தை கொண்டு பாம்பு விளையாட்டை முடித்து ஒரு பண்டார கோலம் கொண்டு அங்கே தொண்ணூறு வருகிறார். அங்கே மாந்திரவாதி அரண்மனைக்கு வருகின்ற நேரம் எந்த நேரம்? எந்த நேரம்?
வெள்ளிக்கிழமை மத்திய அரசு மதியத்தில் மதிய உச்சி வேளையில் சரி இந்த மாந்திரவாதிய பகலைக்கு ஆளை வீட்டுல பார்க்க முடியாது. ஆமா முடியாது. அம்பாட்டுக்கு அலைவான் ஏரோடு மாலா தெருவில் அந்த காணியில் அரண்மனையில் கண்ணாடியால் சன்னல் எங்கு பார்த்தாலும் ஒரே வினோதமான மண்டபம். ஆமா மாமண்டகம் மணிமண்டகம் மணியரங்கு சாவடிகள் எல்லாம் கட்டி வைத்து அந்த ஏழரைக்கு கீழிருக்கு ஏகலையாக மாவுதைக்கு அழைத்தார். ஒரு அண்ணங்கைக்கு ஆண்டிக்கு அமுதளிக்க வேண்டும் என்று பெண்ணாக பிறந்த உலகத்தில் பிச்சை இட்டு புண்ணிய விதி என்று பேரடிக்க வேண்டுமே என்று நினைத்து அறிஞ்சலியான அண்ணமிடம் ஆண்டி என்று நினைத்து வருகிறார். இந்த ஆண்டியாக இருக்கின்ற சுடரை அந்த 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 மாந்திரவாதி மகளாகிய மாவுதிக்கை கண்டார். ஏ வாடி அமாபுர மகளே சொல்லி கேளாக்கு வரலையே அன்னத்துக்கு வரலையே அழக ரசிக்க வந்தேன் காற்றடித்து தாழை பூத்தது போல் கரு உருவாகி காரணமாகி கர்ப்பமுற்று இருக்கு. ஏலத்தூரிலே வாழ்கிற வலிய மக்களுக்கு ஆட்காட்சி மலையிலே மலம் பயிர்கள் செய்தார்கள். அந்த மலம் பயிர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும். ஏன் மலம் பயிர்கள் செய்தார்கள்? இந்த காக்காட்சி மலை காவல் இந்த மாய பேச்சு மாயாண்டு சுடலை இந்த முண்டனுடைய காவல் என்று அறியாமல் அந்த இடத்திலே போய் மலம் பயிர்கள் செய்ததினால் அந்த மலம் பயிர்களை அழித்தார்கள். அந்த காக்காட்சி மலையிலே மலம் பயிரை அழிக்க அந்த நேரத்திலே பார்த்தார்கள் வலிய மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மாந்திரவாதி இடத்திலே வந்து குறைய சொல்லு. அந்த மாந்திரவாதி ஆனவன் காக்காட்சி மலையிலே சென்று அங்கே மனவிளக்குக்கெல்லாம் ஈவிளக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த மாந்திரவாதிய மாயாண்டு சுடலை சிறிதுளவை பிடுங்கி ஒரே அடியிலே அவனை விளட்டி அவனை சுருட்டி அந்த மாந்திரவாதி வம்முசத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு மாயாண்டி சுடலை
ஆண்டி வாயாண்டி சுடலை ஆண்டவள் அந்த மாற்ற வாரி அமுதத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு அவனி புரோகராஜ்யத்தில் முதலாவதாக இந்த சுடலை ஆண்டவருக்கு ஆதி சிவர பிரிவிலே மூவாறு கூடி வரும் முக்குடல் வதியிலே அழகருடைய வாதிலே வந்து சிவலிங்கமாக முளைத்த இந்த சுடலை இந்த அவனி எங்கும் என் சீவரப்பெரிய சுடலை என்றும் என் ஊர்காட்டு சுடலை என்றும் என் விஜயநாராயணத்து சுடலை என்றும் என் ஐகோட்டு ராஜாவென்றும் என் மாயாண்டி சுடலை என்றும் என் ஒத்தப்பனை சுடலை என்றும் என் பெருமரஞ்சி சுடலை என்றும் பேர் உலகமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று என் மாயாண்டி சுடலை ஆண்டவர் என்றைக்கும் அன்றும் இன்றும் என்றும் உன்னை நம்பும் பெயர்களுக்கு ஒரு தீங்கு வந்திடாமல் என் மடிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை என் கருத்த பாண்டியன் என்றைக்கும் காத்து வருகிறார்.